ஹலோ விவேஸ், வெல்கம் டு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அபி ஆட்டோவுடைய இன்ஜின் ஃப்ரேம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஜின் மெயின் ஃப்ரேம் டேமேஜ் ஆச்சிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரியான சவுண்டு தடா தடான்னு வரும். இன்ஜின் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தான் வெல்டு பண்ணி போட்டாலும் இன்ஜின் மெயின் ஃப்ரேம் கண்டிப்பாக நிற்காது. மெயின் ஃப்ரேம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. மெயின் ஃப்ரேமுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 2400 ரூபா தான். அதனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சைடு ட்ரையாங்கிள், லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு எது டேமேஜ் ஆனாலும் புதுசாக போடுங்க. அதுதான் நம்ம ஆட்டோவுக்கு ரொம்பவே நல்லது. இதால் ஆட்டோவில் ரொம்ப விதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்ஜின், கியர் பாக்ஸ், ஜாயின் ரப்பர், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால மெயின் கேஸ் மற்றும் ட்ரையாங்கிள் எப்பவுமே புதுசாக போடுங்க. இந்த வீடியோவில் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள வீடியோவாக அமையும் நம்புகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள்.
We'll be right back.
அபே ஷாராட்டோவுடைய மெயின் கேஸ் சேஞ்ச் பண்ணுற வீடியோ மிகவும் பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோக்களுடைய பல வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.